அம்மா அடிச்சிட்டேன்னு கோவமா? சாரிமா, கோவத்துல அடிச்சிட்டேன், இனி அடிக்க மாட்டேன். சரியா பேசுடா, அமைதியா இருக்க. அம்மா தானே உன் அடிச்ச? அப்பா இருந்திருந்தா என்ன அடிச்சிருப்பீங்களா? அப்பா இங்க இல்லன்னு தானே என்ன அடிச்சீங்க? ஏண்ட அப்படி பேசுற? நான் என்னமோ உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுற. கொடுமை தானே படுத்துறீங்க? கொடுமைப்படுத்துறனா என்ன பேசுற ஜான்? இப்படி பேசி அம்மா மனச கஷ்டப்படுத்தாத. நீங்க தான் என்ன கஷ்டப்படுத்துறீங்க. நான் ஒண்ணு உங்களை கஷ்டப்படுத்தல. எப்ப பார்த்தாலும் மூஞ்சி திருப்பி வச்சிட்டு இருக்க. அம்மா கிட்ட பேசணும்னு விருப்பம் இல்லையா? நீங்க என் விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்கல்ல. இந்த ஒரு விஷயத்த தவிர வேற எந்த விஷயத்துல உன் விருப்பத்தை நிறைவேற்றாம இருந்த சொல்லு. நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோம். நீ டூர் போற அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் வழியில டூர் போவோமா? உனக்கு வேணுங்கிறத வாங்கி தர. என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போற மாதிரி வருமா? நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறேன், ஆனா நீ அப்படியே இருக்க பாத்தியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. உங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காரு, உன் பாட்டியும் அத்தையும் என்கிட்ட பேச மாட்டாங்க. எனக்குன்னு இருக்கிறது நீ தானப்பா. இப்படி நீயும் பேசாம இருந்தா நான் என்ன செய்வேன்? நான் உனக்கு கெட்டது செய்வேனா? பிறகு எதுக்கு இன்னும் அம்மா மேல கோபத்துல இருக்க? என்னால உன்கிட்ட பேசாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆனா நீ எத்தனை நாள் ஆனாலும் பேசாம இருக்கியே, எப்படிப்பா? நான் பேசத்தானே செய்யறேன். எங்க பேசுற? நானா பேசினாதான் நீ பேசுற? நீயா வந்து எங்க பேசுற? என்ன ஜான், நீ நல்ல பையன், ஏசப்பாவுக்கு பயப்படுறவன், இப்படி அம்மா கிட்ட பேசாம இருக்கலாமா? அப்படி என்ன கோபம் உனக்கு? உன்னை டூருக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுதானே, இதுக்கு போய் கோவப்படலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க ஆண்டி, நான் மட்டும்தான் போகல. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அனுப்பல. ஆமா ஜான், மத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கிறத விட உங்க அம்மா உன்னை அதிகமா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா எப்ப உன்னை அனுப்பணும் அனுப்ப கூடாதுன்னு? இந்த வருஷம் தானே வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. எந்த வருஷமா போக கூடாதுன்னு சொல்லலையே. அடுத்த வருஷம் உன்னை கட்டாயம் அனுப்புவாங்கப்பா. நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நாளைக்கு மேல பேசாம இருப்பியா? இல்ல ஆண்டி. ஆனா உங்க அம்மா கிட்ட நீ ரெண்டு நாளா பேசாம இருக்க. சுபி மனசு எவ்வளவு வேதனைப்படும். உன் ஃப்ரெண்ட் பேசலன்னா நீயா போய் பேசுற? ஆனா உங்க அம்மாவே உன்கிட்ட வந்து பேசியும் நீ இறங்க மாட்டேங்கிற. இவ்வளவு பிடிவாதம் கூடாதுப்பா. வேதத்துல அப்சலோம்னு ஒருத்தர் தன்னோட அப்பா கிட்ட ரெண்டு வருஷமா பேசல. ஒரே ஊர்ல இருந்தாலும் அப்பாவோட முகத்தை கூட அவன் பாக்கல. அப்போ அந்த அப்சலோமுடைய இருதயம் எவ்வளவு கடினப்பட்டு போயிருக்கும். இன்னைக்கு உன்னோட இருதயமும் அப்படி கடினப்பட்டு போயிருக்குப்பா. உங்க அம்மா அழுதா உன்னால தாங்க முடியுமா? முடியாது ஆண்டி. எனக்கு தெரியும் ஜான், உன்னால தாங்க முடியாதுன்னு. அப்புறம் எதுக்கு இந்த பிடிவாதம்? நீ தானே உங்க அம்மாவுக்கு ஆறுதல். நாம என்னைக்குமே பெற்றோருடைய மனசு காயப்படும்படி நடக்க கூடாதுப்பா, அது தப்புப்பா. நீ வீட்டுக்கு போ, அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு, ஒழுங்கா நடந்துக்கப்பா. சரி ஆண்டி. சரி போயிட்டு வா. என்ன ஜான், நான் சொன்னதை செஞ்சியா? பிடிவாதம் பிடிச்சியா என்ன? பிடிவாதம் பிடிச்சண்டா பிடிச்சியா? உங்க அம்மா என்ன சொன்னாங்க?
உங்க அம்மா மாதிரி எங்க அம்மா இல்லடா. என்னடா சொல்ற? ஆமாடா, நானும் அடம் பிடிச்சு பார்த்தேன், எங்க அம்மா இறங்கவே இல்ல. அப்புறம்? அப்புறம் என்ன, எங்க அம்மா என்னுடைய நல்லதுக்கு தான் செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன், பிடிவாதத்தை விட்டு இறங்கிட்டேன். எப்படா? ஜோதி ஆண்டி வந்தாங்கடா, நான் பண்றது தப்புன்னு சொல்லி புரிய வச்சாங்கடா. அப்படியா? ஆமா பீட்டர், நம்ம அப்பா அம்மா எது செஞ்சாலும் அது நம்ம நல்லதுக்கு தான். அதனால நானும் பிடிவாதம் பிடிக்க மாட்டேன், நீயும் பிடிவாதம் பிடிக்காத. சரிடா. அம்மா சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, இனிமே உங்ககிட்ட பேசாம இருக்க மாட்டேன்மா. ப்ளீஸ்மா பேசுங்க, இனிமே நான் கோவப்பட மாட்டேம்மா. நான் ஏன்பா உமால கோவப்பட போறேன், பேசாம நான் எப்படி பார்ப்பேன். அம்மா உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். ஜான் டூருக்கு வரான்னு உன் மிஸ் கிட்ட சொல்லிட்டேன், அவனையும் மறக்காம கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சந்தோஷமா? சந்தோஷம் இல்லம்மா. சந்தோஷம் இல்லையா? ஆமாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது எனக்கு சந்தோஷம் இல்ல, உங்க கூட வர்றதுதான் சந்தோஷம். நீங்க சொன்னீங்கல்ல நம்ம ரெண்டு பேரும் வெளியே போவோம்னு, அதான் சந்தோஷம்.